அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வணங்குகிறேன். ஏடகம் யூடியூப் சேனல் வழியாக கல்லும் சொல்லும் என்ற புதிய வரலாற்று தொடரினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதன் வழியாக பழந்தமிழரின் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், கலை, சிற்பம், ஓவியம் போன்ற பன்முகத்தன்மை கொண்ட அனைத்து செய்திகளையும் இதன் ஊடாக உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஏடகத்தின் பணியாகும். நண்பர்களே, இப்பொழுது நாம் காணப்போகும் இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டத்தை சார்ந்த களப்பகுதியாகும். தஞ்சையிலிருந்து மேற்கு நோக்கி பூதலூர் செல்லும் சாலையில் பூதலூருக்கு முன்னதாக 1 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் தென்புறத்தில் இறங்கி நாம் இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். என்னோடு குழுவினர்களும் பயணிக்கிறார்கள். இந்த வயல்வெளியின் வழியாக ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடகம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வயல்வெளியின் வழியாக நாம் செல்லக்கூடிய இடம் கன்னிமார்த்தோப்பு என்ற பகுதியாகும். இந்த கன்னிமார்த்தோப்பு என்ற பெயர் அந்த சிறு பகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் நாம் முதலில் காண இருப்பது ஒரு பெருங்கிணறு. இந்த கிணற்று அமைப்பானது தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் காணப்படாத ஒன்றாகும். இது போன்ற கிணறு அமைப்பானது சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரும் கிணறு அமைப்பு இங்கு காணப்படுகின்றது. இதன் வழியாக இந்த கிணற்றை வைத்து பார்க்கும்போது பிற பகுதிகளிலிருந்து, அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட கிணற்று வடிவமாகவே இது காண முடிகின்றது. காரணம், இது போன்ற மிகப்பெரும் வட்ட வடிவ பட்டறை கிணறானது அந்த பகுதியில்தான் இன்றும் வழக்கத்தில் உள்ளது. செவிவழி செய்தியாக காணப்படக்கூடிய வரலாற்று நிகழ்வு 1200 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் தந்தரக்கோட்டை வட்டத்தைச் சார்ந்த சோத்துப்பாளை என்ற சிறு கிராமத்திலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் இந்த பகுதிக்கு வந்து சித்திரக்குடி, ராயந்தூர், கல்விராயன்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் பரவி வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்கான குலதெய்வம் என்பது இன்றும் அந்த சோத்துப்பாளை கிராமமாகவே இருந்து வருகிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் விழா நடப்பதற்காக அந்த கிராமத்திற்கு இந்த மக்கள் சென்று வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்கு சான்றாதாரமாக அந்த வயல்வெளி முழுவதும் சோழ காலத்தை சார்ந்த தட்டோடுகள், பானை ஓடுகள் கொட்டி கிடக்கின்றன, சிதறி கிடக்கின்றன, அவற்றையும் நாம் காணலாம். அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கிணற்று அமைப்பு இன்றும் வரலாற்று எச்சமாக இருந்து வருகின்றது. இந்த கிணற்றின் கரையில் மேல் பகுதியில் சப்தமாதர் சிற்பம் ஒன்று புடைப்பு சிற்பமாக காணப்படுகின்றது. சப்தமாதர் சிற்பம் சோழர் காலத்தை சார்ந்தது ஆகும். மண்ணில் புதையுண்ட நிலையில் காண முடிகின்றது. இதற்கு அப்பகுதி மக்கள் சிறிய வழிபாடை நடத்தி வருகின்றார்கள். அங்கிருந்து 50 அடி தொலைவில் மிக சிறந்த விஷ்ணுவின் சிற்பம் ஒன்று அணிகலன்கள் திகழ மிக அற்புதமான வடிவமைப்பில் புடைப்பு சிற்பமாக செலுத்தப்பட்ட அந்த சிற்பம் வயல்வெளியில் இடுப்பிற்கு கீழே புதைந்த நிலையில் காணப்படுகின்றது. ஆக இந்த சிற்பம் இருப்பதை வைத்து பார்க்கும்போது இப்பகுதியில் விஷ்ணு ஆலயம் ஒன்று 1000 ஆண்டுகளுக்கு முன் சிறப்பாக இந்த பகுதியில் இருந்திருக்கக்கூடும். சோழர் காலத்தை சார்ந்த இந்த சிற்பம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சிற்பமாகும். இந்த விஷ்ணு சிற்பத்திலிருந்து அந்த வயல்வெளியில் சற்று தொலைவில் அடுத்த 50 அல்லது 60 அடி தொலைவிற்கு சென்றோம் என்றால் ஒரு கால்வாய் வயல்வெளிகளுக்கு பாசனத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கால்வாய் மதகில் மதகை அடைப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு கல்லாக சமண தீர்த்தங்கரின் சிற்பம் அங்கே பயன்பட்டு வருவது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒன்றாகும். வரலாற்றை நாம் எந்த அளவுக்கு போற்றுகின்றோம், மதிக்கின்றோம் என்பதற்கு இதுதான் சான்று. ஒரு வரலாற்று இச்சத்தை மதகு அடைக்க பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் நாம் நின்று வருகின்றோம். அந்த சமண சிற்பம் பீடத்திற்கு கீழாக புதையுண்ட நிலையில் வாய்க்கால் கரையில் இருக்கின்றது. இதே போன்றதொரு மிகப்பெரும் சிற்பம் 5 அடி உயரத்தில் இருந்த சமண தீர்த்தங்கிற சிற்பம் அந்த கன்னிமாத்திரையில் கிடந்து சில ஆண்டுகள் முன் பார்த்ததாக அப்போது மக்கள் கூறுகிறார்கள். அவை இன்று எந்த நிலையில் இருக்குது, எங்கு சென்றது என்று தெரியவில்லை. இவைகளை வைத்து பார்க்கும்போது இந்த பகுதியில் சமணாலயம், சிவாலயம், விஷ்ணாலயம் எல்லாம் இருந்திருக்கின்றன.
இங்கு ஒரு ஏரியும் இருந்ததாக வரலாற்று செய்தி கிடைக்கின்றது. இவை அனைத்தும் பார்க்கும்போது 1200 ஆண்டுகள் 1000 ஆண்டு முற்பட்ட மிகச்சிறந்த நாகரிகமிக்க ஒரு பகுதியாக இருந்த இந்த ஊர் இன்று அழிவு கொட்டு நிற்கின்றது. அதன் எச்சங்கள் மட்டுமே இங்கு காண முடிகின்றது. அன்பு சொந்தங்களே, இது போன்ற வரலாற்று சின்னங்களை பாதுகாப்போம், போற்றுவோம். மீண்டும் ஒரு களப்பணியில் உங்களை சந்திக்கும் வரை ஏடகம் யூடியூப் சேனல் வழியாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.